ஹலோ வெல்கம் டு கண்ணன் இன்போ தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல இந்தியா அக்னி ஃபைவ் இன்டர் பாலஸ்டிக் மிசைல வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க இந்த அக்னி ஃபைவ் மிசைல ஏற்கனவே இந்தியா பல முறை சோதனை செஞ்சிருந்தாலும் இந்த முறை அக்னி ஃபைவ் மிசைல எம்ஐஆர்வி டெக்னாலஜிய சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் இந்தியன் மிசைல் டெக்னாலஜியில ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ்

அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்து இந்தியா அக்னி பைவ் மிசைல் சோதனையை செய்யும் சீனா ஒரு மிகப்பெரிய சதி வேலையை செஞ்சிருக்காங்க அது என்ன விஷயம் எதற்காக சீனா அக்னி பைவ் மிசைல் டெவலப்மெண்ட் இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு வந்து அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ண பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்தியா அக்னி பைவ் இன்டர் கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல வெற்றிகரமாக சோதனை செஞ்சாங்க அக்னி பைவ் மிசைல எம்ஐ ஆர் அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க இந்த எம்ஐ தொழில்நுட்பத்தை ரஷ்யா சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் நாலாவது நாடா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க இதன் மூலமா இந்தியாவோட இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல வலிமை அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்தியாவுடைய நியூக்ளியர் டிட்டரன் கேபபிலிட்டிய இந்த எம்ஐ ஆர் தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட பாதுகாப்ப அக்னி பைவ் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எம்ஐ ஆர் வார்கள் தொழில்நுட்பம் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த எம்ஐ ஆர் வி வார்கட் தொழில்நுட்பம் இந்தியாவுடைய நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி எந்த நாட்டையும் முதல்ல நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்க மாட்டோம் ஆனா வேறு ஏதாவது நாடு எங்கள் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கறதுதான் இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி அப்படி இருக்கும் பொழுது இந்தியா இரண்டாவதா தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது இந்தியாவின் தாக்குதல் மிகப்பெரிய அளவுல இருக்கணும் அப்பொழுதுதான் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிரிக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும் அக்னி பைவ் மிசைல இணைக்கப்பட்டிருக்க எம்ஐ ஆர் வார்கட் தொழில்நுட்பம் மூலமா இந்தியாவால ஒரு மிசைல பயன்படுத்தி நாலு முதல் பத்து வெவ்வேறு இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியும் அதாவது இந்தியா ஒரு அக்னி பைவ் மிசைல லான்ச் செஞ்சு மிசைல் ஒரு குறிப்பிட்ட தூரம் டிராவல் செஞ்ச பிறகு ஒரு மிசைல் இருந்து பத்து மிசைல்கள் பிரிந்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும் இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் அணு ஆயுத தாக்கும் திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய தொழில்நுட்பம் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இந்த எம்ஐ ஆர்வி தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனைகள்ல அதிகபட்சமா ஒரு மிசைல் இருந்து பத்து எம்ஐ ஆர் பிரிந்து சென்று தாக்குதல்களை நடத்தியிருக்கு இந்தியா தற்போது நடத்தியிருக்க இந்த எம்ஐ ஆர் விட் சோதனையில நாலு முதல் ஐந்து மிசைல்கள் பிரிந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால பிரிந்து செல்லக்கூடிய மிசைல்களின் எண்ணிக்கையை இந்தியா அதிகரிப்பதற்கு தொடர்ந்து சோதனைகளை நடத்துவாங்க அக்னி பைவ் இருந்து பிரிந்து செல்லும் ஒவ்வொரு மிசைல் நாளையும் இருநூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் செஞ்சு இலக்கை தாக்க முடியும் இதனால ஒரே மிசைல பயன்படுத்தி வெவ்வேறு திசையில வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய ஐந்து இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும் தற்போது இந்தியா தன்னுடைய அணு ஆயுத மிசைல்களை வெவ்வேறு இடத்துல ரகசியமா பதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியிலையும் சீனா மீது தாக்குதல் நடத்துவதற்கு சீன எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியிலையும் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க ஆனா தற்போது இந்த அக்னி இந்தியாவோட எந்த ஒரு பகுதியில் இருந்து லான்ச் செய்து சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ள எந்த ஒரு நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் இந்தியா நினைச்சாங்கன்னா ஒரே நேரத்தில் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் இந்தியாவுடைய இந்த கேப்பபிலிட்டி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கு தற்போது இந்தியா சோதிச்சிருக்க அக்னி பைவ் மிசைனால ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் மீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்தியா தொடர்ந்து அக்னி பைவ் மிசைலோட ரேஞ்சை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்கும் வகையில உருவாக்க போறாங்க இதற்கான வேலைகளை இந்தியா தொடர்ந்து செய்து வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர் காண்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல்கள் இந்தியாவுக்கு மிகவும் அவசியம் ஏன்னா இந்தியாவால இந்த மிசைல்களை பயன்படுத்தி உலகின் எந்த ஒரு பகுதியின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் ஒரு குளோபல் சூப்பர் பவரா உருவாகணும் அப்படிங்கிற இந்தியாவின் எண்ணத்திற்கு இது போன்ற கேபபிலிட்டி ஒரு பக்க பலமாயிருக்கும் தற்போதைய நிலையில இந்தியாவின் அக்னி இன்டர் கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல பயன்படுத்தி ஐரோப்பாவோட சில பகுதிகளையும் ரஷ்யாவோட பெரும்பாலான பகுதிகளையும் அத்துணை தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளையும் இந்தியாவால இந்தியாவும் அக்னி மிசைல் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோகிராம் எடை கொண்டது இந்த இந்த மிசைல் செவன்டீன் மீட்டர் மீட்டர் நீளமும் ரெண்டு கொண்டது மூவாயிரம் முதல் நாலாயிரம் கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் அக்னி பைவ் மிசைல் ஒரு மூணு ஸ்டே கொண்ட சாலிட் ராக்கெட்டால் இயக்கப்படுது இந்த மிசைனால ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும்

இந்திய ராணுவத்தை விட பல மடங்கு சதிவாய்ந்தது அப்படின்னு சில கட்டுரைகளை பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க இதற்கு முன்னாடி இந்தியா அக்னி ஃபைவ் மிசைல சோதனை செஞ்ச பொழுது சீனா ஐநா சபையில இந்தியா சர்வதேச ஒப்பந்தங்களை மீறி செயல்படுவதா குற்றம் சுமத்துனாங்க இதுல இருந்து சீனாவுக்கு அக்னி ஃபைவ் மிசைல்னா எவ்வளவு பயம் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது அதனால தற்போது இந்தியாவின் அக்னி ஃபைவ் மிசைல் சோதனைய பெரிதுபடுத்த விரும்பாமல் சீனா அமைதியா கடந்து செல்ல விரும்புறாங்க பாகிஸ்தான்ல இந்தியாவுடைய அக்னி பைவ் மிசைல் சோதனை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட இந்தியா போன்று ஒரு எம்ஐஆர் வார்கள் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி கிடையாது அவங்களுக்கு எம்ஐஆர் வார்கள் தொழில்நுட்பமும் தேவை கிடையாது ஏன்னா அவங்க இந்தியா போன்று நோ பஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் பாலிசிய பாலோ செய்யல தேவைப்பட்டால் நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய நிலை அதனால அவங்களுக்கு எம்ஐ ஹெட் தொழில்நுட்பம் தேவை கிடையாது முயற்சி செய்வாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன் அனைத்துமே சீனா அனைத்துமேடையுடைய உதவியால தான் உருவாக்கப்பட்டிருக்கு மறைமுகமா பாகிஸ்தான் அணு

செய்யும் பொழுது சீனாவின் உளவு கப்பல் இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்கு இருநூறு மைல் தொலைவுல நிறுத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த உளவு கப்பல பே ஆஃப் பெங்கால் பகுதியில நிறுத்தி வைப்பதன் மூலம் இந்தியா சோதிக்கும் அக்னி பைவ் மிசைலோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத சீனா கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யறாங்க சமீப காலங்கள்ல சீனாவுடைய உளவு கப்பல்கள் எப்பொழுதெல்லாம் இந்தியா மிசைல் சோதனைகளை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் பே ஆஃப் பெங்கால் வங்காள் பகுதிக்கு வருகை தருது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அதனால பியூச்சர்ல இது போன்ற சீன உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா இன்னும் உன்னிப்பா மானிட்டர் செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இதுல இருந்து சீனா எவ்வளவு டெஸ்பரேட்டா இந்தியாவின் அக்னி பைவ் மிசைல் தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்வதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது சீனாவுக்கு இந்த அக்னி பைவ் மிசைல் ஒரு மிக பெரிய அச்சுறுத்தல் வரும் காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியா இந்த அக்னி பைவ் மிசைல பயன்படுத்தி சீனாவை அச்சுறுத்தலாம் தேவைப்பட்டால் சீன நகரங்கள் மீது அணு ஆயுத தாக்குதலும் நடத்தலாம் இதன் காரணமாக சீனா அக்னி பைவ் மிசைல் சோதனைய உளவு பார்ப்பதற்கு தன்னுடைய உளவு கப்பல இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க என்ன பொருத்தமட்டில் இந்தியா அக்னி பைவ் மிசைல இதோடு நிறுத்த கூடாது அக்னி ஃபைவ் மிசைல்ல இருக்கக்கூடிய எம்ஐஆர்வி வார்கெட்டுகளோட எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மிசைலோட தாக்கும் தூரத்தையும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரா இந்தியா அதிகரிக்கணும் அப்பொழுதுதான் இந்தியாவால ஒரு வல்லாதிக்க நாடா உருவெடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை அ enable பண்ணிக்கங்க see you in the next video jai hind